கங்கை பிரவாகமா இருந்ததுன்னு தான் நம்ம சொல்லணும். ஸ்ரீ ஆறாமுதாச்சாரியார் அவர்கள் சொன்னாப்ல உடம்பு சரியில்லாம வந்திருக்காங்க. எப்படி ஆஞ்சநேய சுவாமி எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர ஹிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதி மமத்தரா அந்த மாதிரி ஆஞ்சநேய சுவாமி வந்து உட்கார்ந்து கேட்பாருன்னு நினைச்சோம். ஆனா இவரோட அந்த பஞ்சமஸ்ருதியிலயே இருந்த ஆஞ்சநேய சுவாமி வர்ணிக்கும் போது பஞ்சமஸ்ருதியில சொல்லுவாங்க நாலு வேதத்துல வித்வானா இருக்கணும்னு ராமரே சொல்றாரு ஆஞ்சநேயரை பத்தி. அப்படி அவர் பேசினது வந்து ஆஞ்சநேய சுவாமியே இவர் ரூபத்துல வந்து பேசினாப்புல இன்னைக்கு நமக்கு இருந்துச்சு சீதா கல்யாண வைபவத்தை சொன்னாப்புல. இப்ப வந்து கம்பன் கழகம் வந்து சித்தப்பா இங்க திருப்பூர்ல நிறுவி நடத்திட்டு வராங்க. அது செயலாளராக செயல்பட்டு வராங்க. இப்போ அதை நிறுவனவர் வந்து ஸ்ரீ ராமராஜ் காட்டன் வேஷ்டி நிறுவனர். அவர் அவர் வந்து மதுரையிலேருந்து இதை கேட்கணுங்கிறக்க வேண்டி அவசரமாக வந்திருக்காரு. அவர் வந்து இப்போ பொன்னாடை போர்த்தி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால் இந்த இனிமையான மாலை பொழுதில் திரு ஆரா அமுதாச்சாரியாரின் சீதா கல்யாண ஹரிக்கதை இனிதே நிறைவுற்றது. நம்ம காலையிலிருந்தே இங்கே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு வருதுங்க. கிரகப்பிரவேசம் எல்லாமே காலையில் தம்பதியினருக்கு, ஆறு தம்பதியினருக்கு பாத பூஜை நடைபெற்று இப்போ மாலை நிகழ்வாக இவங்களுக்கு ஆறாமுதாச்சாரியார் ஐயாவோட ஹரிக்கதை இங்கே நடந்ததுங்க. துவாபர யுகத்தில் விதுரருடைய குடிலுக்கு ஆரா அமுதன் விஜயம் செய்தது போல, கலியுகத்தில் இந்த ராமகிருஷ்ணனின் சிறுகுடிலுக்கு இந்த ஆரா அமுதன் விஜயம் செய்து நமக்கெல்லாம் நன்ற ஒரு கதையை கூறியிருக்கிறார். அவரை மரியாதை செய்து சிறப்பு செய்யுமாறு கம்பன் கழக நிறுவனத் தலைவர் திரு ராம்ராஜ் காட்டன் நாகராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நன்றியுரை வழங்குமாறு ஆடிட்டர் டி ஆர் ராமநாதன் ஐயா அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. சுவாமி ராமபிரானுடைய அவதாரத்தை பத்தி பெருமையா சொல்றப்போ, எத்தனையோ அவதாரங்கள், 10 அவதாரம் நாம் பார்க்குறப்போ பார்த்தா ஒவ்வொரு அவதாரத்துலேயும் ஸ்ரீமன் நாராயணன் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் யாரோ ஒரு அரக்கன் இருப்பார், அவரை அழிப்பதற்காக அவதாரம் எடுப்பார், நல்லோர்களை காப்பதற்காக அவதாரம் எடுப்பார். இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் அவதாரம் இருக்கும். இந்த ஸ்ரீராம அப்போ தான் நாராயணன் நினைச்சாராம், நாம் இப்போ இந்த ரெண்டு காரியத்துக்காக மாத்திரம் நாம் அவதாரம் எடுக்கிறோமே, ஒரு மனிதன் உலகில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்பதற்காக எடுத்த அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம். அந்த அவதாரத்தில் மட்டும்தான் இன்னைக்கு தலைப்பான சீதா கல்யாணமும், எப்படி ஒரு வைதீகமாக ஒரு முறையாக கல்யாணம் நடக்கணுமோ அந்த மாதிரி நடந்ததும் ராமருடைய அவதாரத்தில் தானே ஒழிய, மித்த அவதாரத்துலலாம் ஏதோ ஒரு கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணதாக தான் இருக்கும். அவர் வால்மீகியும் நாராதருக்கும் நடந்த உரையாடல்களில் தான் இந்த சீமன் இந்த ராமாயணமே ஆரம்பிக்கிறது. அப்போது ராமர் பற்றி சொல்கிறப்போ அவர் இவர் கேட்குறார், வால்மீகி கேட்குறார், 16 குணங்கள் அடுக்கி கொண்டு போய், கோன்மசிம் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் 16 குணங்கள் அவர் சொன்னப்புறம், இந்த மாதிரி ஒரு மனிதர் எப்போவோ இருந்தார்னு சொல்லக்கூடாது, இப்போ இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு நாரதரை கேட்டோன்னே, 16 குணங்கள் இல்லை, 32 குணங்கள் உள்ள ஒரு மனிதனை நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமரை காமிக்கிறார். அப்படி தான் அந்த ராமாயணம் ஆரம்பிக்கிறது. சுவாமி சொன்னார் இந்த சீதா கல்யாண வைபவத்தோட விசேஷத்தை பற்றி, இந்த 16 பிளஸ் 32 குணங்களை ரெண்டாக பிரித்தா
அது என்ன மாதிரி ஒரு 100 குணங்கள் சொல்லிட்டு போகலாம். இருந்தாலும் ரெண்டா என்ன வரும் அப்படின்னா, பரத்துவம் அப்படிங்கிற ஒரு குணம், அது ரொம்ப மேன்மையான குணம். இன்னொன்று சௌலபியம் அப்படிங்கிறது எளிமையான குணமாக இந்த 16, 32, 48 குணங்களும் பிரித்தா ராமருடைய குணம் மிக மிக உயர்ந்தது, இமயமலை மிக உயர்ந்தது தான். ஆனால் போய் சேர போய் நாம் பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. கூடவே சௌலபியம் எளிமையாக இருக்கிற குணம், உயர்ந்த குணமும் எளிமையான குணமும் சேர்ந்த ஒரு உருவம், ஒரு மனுஷம் ரூபத்தில் ஒரு பகவான் வந்திருக்கார் அப்படின்னா அது ராமருடைய அவதாரம் தான். ராமருடைய இந்த ராமாயணம் பூரா எடுத்தால் மங்களம் அப்படின்னு நாம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு தலைப்பு எடுத்து பேசணும் அப்படின்னா ரெண்டு தலைப்பு தான் சாதாரணமாக பேசுவாங்க. ஒன்று சீதா கல்யாணம், ஸ்ரீராம பட்டாபிஷேகம், ரெண்டு தான் தலைப்பெடுத்து பேசுறது. அதில் சீதா கல்யாண உற்சவம் ரொம்ப விமர்சையாக, நிசிதா கல்யாண உபன்யாசம் சுவாமி அவர் பண்ணியிருக்கார். அவர் சொல்லி நாம் கேட்க வேண்டியது, நாம் பேசுறதெல்லாம் வாக் சுத்தி. இங்கே சுவாமியோட உபன்யாசங்களை கேட்டோன்னா ஜெயதேவரோட அஷ்டபதியில் ரொம்ப வித்தியாசமாக 30 நாளும் அவர் சொல்லுவார். அதே மாதிரி ஆண்டாளுடைய திருப்பாவை மெட்ராஸில் நாரதகான சபாவில் வருஷா வருஷம் சுவாமி தான் சொல்லிகிட்டு இருக்கார். அந்த ஒரு இவ்வளவு உடம்பு சரியில்லாத நிலையிலும் இந்த ராமகிருஷ்ணன் அவர் அழைத்தார் அப்படிங்கிற அவர் மேலே இருக்கிற பிரியத்தினால நமக்கெல்லாம் ஒரு பெரிய வைபவம், ஒரு பாக்கியம். இன்றைக்கி நாம் இந்த சீதா கல்யாண உற்சவத்தை நாம் கேட்டிருக்கோம். அது சொன்னவா கேட்டவா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு மங்களம் உண்டாகுங்கிறது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த ரெண்டாவது சொன்ன ஒரு தலைப்பான ராம பட்டாபிஷேகம் இதே மாதிரி இன்னொரு மங்களமான ஒரு வைபவம் ராமகிருஷ்ணன் மூலமாகவே கூடிய சீக்கிரம் நடந்து அதையும் நாம் வந்து கேட்கறதுக்கு உண்டான பாக்கியம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இங்கே வந்து நம்ம எல்லாம் மகிழ்வித்து ஸ்ரீ ராமபிரானின் அனுகிரகத்துக்கு பாத்திரமாக செய்த ஸ்ரீ ஆறாமுதாச்சாரியார் சுவாமிக்கும் உடன் வாசித்த பக்கவாத்திய வித்வான்களுக்கும் நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நமஸ்காரம்.